ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லோக்கோ பைலட்ஸ் என்றழைக்கப்படும் ட்ரெயின் டிரைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்கோ பைலட் ட்ரெயின் ஓட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட்னு சொல்லுவாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட்டை அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம்னு தெரியுமா உங்களுக்கு? கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு டைம் ட்ரெயினில் ஏறினாங்கன்னா 13 hours ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ட்ரிப்பு போனால் 13 மணி நேரமாவது ஆகும். செகண்ட் ட்ரிப்புக்கு கீழே இறங்குறக்கு இவங்களோட கேப் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 16 மணி நேரம் இருக்கும். ஒரு ஷிஃப்ட்டுக்கும் இன்னொரு ஷிஃப்ட்டுக்கும் கேப் வந்து 16 hours. லோக்கோ பைலட்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனிப்பாக இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெட் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ரெட் சிக்னலுக்கு மீறி அந்த ரெட் சிக்னலை பார்க்காம தள்ளி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையே போயிருங்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. நம்மளோட ஜாப் மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இந்த வார்னிங் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ரெட் சிக்னலை மட்டும் மதிக்காமல் அதை தாண்டி தள்ளி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஓடாமல் ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்டார்டிங்லேயே நின்றுட்டே இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 25 liter டீசல் செலவாகுதாமா. இதே ஒரு ட்ரெயின் ஸ்டார்டிங் ஹவர்ஸில் 100 kilometer ரீச் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 400-500 liter டீசல் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு பைக்கோ காரோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க. சப்போஸ் பிரேக் அடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து அடிப்பீங்க? இஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-20 அடிக்கு முன்னாடிலேருந்து அடிப்பீங்க. ஆனால் ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் போத எவ்வளோ தூரத்தில் இருந்து பிரேக் அடிக்கணும் அப்படின்ட்டு யாராவது யோசிச்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயினை விட 3 மடங்கு தூரத்துலேருந்தே பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 1/2 kilometer வரும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1.5 kilometerக்கு முன்னாடியே பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து அவங்க எய்ம் பண்ணுற பிளேஸில் கரெக்டாக நிப்பாட்ட முடியும். அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்திருக்கும், அதெல்லாம் சரி ட்ரெயின் டிரைவர்ஸ் வந்து தூங்க முடியுமா? ஏன்னா கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, இடையில தூக்கம் வந்தால் தூங்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்கலாம், அதாவது ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தூங்கிடக்கூடாது. தூங்கினா அப்புறம் முடிஞ்சு போச்சு, நம்மளாம் அப்படி சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதான். ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் தூங்கிக்கலாம், ஒருத்தர் முழிச்சிருக்கணும். ட்ரெயின் டிரைவர்ஸ் வந்து தூங்கிட்டாங்களா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக விசிடி எனப்படும் விஜிலன்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ் ஒன்று அந்த வண்டியில் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்குவாங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்களா இல்லையான்ட்டு. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும். பைலட் லோக்கோ பைலட் வந்து 1 நிமிஷத்துக்கு 1 அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் லோக்கோ பைலட் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா 8 செகண்ட் கழித்து அதுலேருந்து ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதையும் கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஒரு 8 செகண்ட் கழித்து ஒரு அலாரத்தோடு சேர்ந்து அந்த லைட் வந்து எரியும். அதையும் கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் லோக்கோ பைலட் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா 8 செகண்ட் கழித்து அதுலேருந்து ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதையும் கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஒரு 8 செகண்ட் கழித்து ஒரு அலாரத்தோடு சேர்ந்து அந்த லைட் வந்து எரியும். கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா இவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு
ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டாப் ஆகி நின்றும். இந்த சிஸ்டம் வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான சிஸ்டங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ட்ரெயினில் வந்து ராபரி நடக்குது, ப்ளஸ் வந்து மெடிக்கல் இஷ்யூ ஏதாவது ஆயிடுச்சுன்னா, பைலட்ஸுக்கு மெடிக்கல் இஷ்யூ ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து எதுவும் ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். லோக்கோ பைலட்ஸ் ரெண்டு பேருமே மற்ற ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. அதாவது வண்டியோட ஸ்பீடை கூட்டுறது குறைக்கிறது, ப்ளஸ் வந்து இந்த ஹாரன் அடிக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருந்தாங்க அப்படின்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கும்போது தான் இந்த பட்டனை வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ப்ரெஸ் பண்ணணும். இப்போ தான் வந்து இந்த பட்டன் சிஸ்டம் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பி ஒன்று இருக்கும், அந்த கம்பியை வந்து இழுத்து இழுத்து விடுவாங்க. அந்த கம்பி பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெத் மேன்ஸ் லிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் லோக்கோ பைலட்ஸுக்கு ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டாய்லெட்ஸ் கூட கிடையாது. ஒரு ஸ்டாப்பிங்கில் நின்னாங்கன்னா தான் அடுத்த ஸ்டாப்பிங், அந்த ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இறங்கி கம்பார்ட்மெண்ட் போய் அவங்க டாய்லெட் யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்களுக்கு டாய்லெட்டுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இது உண்மையிலேயே கொடுமையான விஷயந்தான். சப்போஸ் வந்து ட்ரெயின் வந்து கிராஷிங் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டேஷனில் வந்து வண்டி 1 நிமிஷம்தான் நிற்க முடியும். அதே மாதிரி சிக்னல் போட்ட உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். குறைஞ்சது 110 கிலோமீட்டருக்கு அதிகமாக போயிட்டே இருக்கணும். இதில் வந்து இடையில் மக்கள் வந்து சூசைட்ஸ் பண்ணிக்குவானுங்க. அப்புறம் ட்ராக்ல ஏதாவது பிரச்சனைகள், ட்ராக்ல வந்து சில டைம்ஸ் வந்து அனிமல்ஸ் எல்லாம் குறுக்க வந்துடும், அது எல்லாமே அவங்க வந்து பார்த்து கண்விழித்து தான் ஓட்டணும். அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது அவங்கனாலையும் அவங்களே நினைச்சாலும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து அப்படி சடன் பிரேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து கவுந்துடும். அப்போ வந்து அவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சே அவங்க மேலே விட்டுட்டு தான் போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். கேட்டை ஹாரன் அடிக்கணும், 60 செகண்டுக்கு ஒருக்கா விசிடி பட்டனை ப்ரெஷ் பண்ணணும், அப்புறம் அசிஸ்டண்ட் தூங்கிட்டா அவரை வந்து எழுப்பி விடணும். அது மட்டும் இல்லாமல் 27 கிலோவாட் கரண்ட்டுக்கு கீழே அவங்களோட வேலை. அப்புறம் அதிகபட்சமான இன்ஜின் ஹீட்டில் வேலை செய்யணும். எல்லாரும் சொல்லுவாங்க ரயில்வே வேலை உக்காந்துக்கிட்டு ஜாலியாக போகலாம் ஜாலியாக வரலாம் அப்படின்ட்டு. இல்லைங்க, இந்த வேலைக்கு கீழே இவ்வளோ வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் டைமிங்கை வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணணும். அதாவது 10 நிமிஷம் முன்னாடியும் போகக்கூடாது, 10 நிமிஷம் பின்னாடியும் வரக்கூடாது. அவங்க டைமிங்கில் வந்து பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2000 பயணிகளை வந்து பாதுகாப்பாக சேஃபாக கொண்டு போகணும். இதே சரக்கு வண்டிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் வேலை. இதில் வந்து சாப்பாட்டு பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கடையை தேடி ஓடணும், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க வண்டியும் எடுத்தாகணும். இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் கிடையவே கிடையாது. இப்படி தாங்க ஒரு லோக்கோ பைலட்டோட லைஃப் வந்து ஜேர்னி போயிட்டுருக்கு. இருக்கிறதுலே நம்ம இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் லோக்கோ பைலட்ஸ்னால் ஜாலியான வேலை, அவங்க பாட்டுக்கு ஈஸியாக போகிறாங்க வராங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்ருந்தோம். ஆனால் அவ்வளோ ஒரு எளிமையான விஷயம் கிடையாது, ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமான வேலை அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பபாய்.